அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் ஒரு நல்ல பணியில் அமரணும் நம்ம வாழ்க்கையை தரம் நல்ல உயரணும் அப்படின்னு நம்ம பல முயற்சிகள் செய்வோம் நம்மளுக்கு பல உதவிகள் கிடைக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தால அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியாது ஒரு பர்சன்ட்ல ஒரு தோல்வி அடைஞ்சிரும் இதுக்கு என்ன காரணம் நான் நல்லா தான் சார் முயற்சி பண்ணேன் எனக்கு இவ்வளோ பேர் சிபார்சு கொடுத்தாங்க எனக்கு இவ்வளோ உதவிகள் கிடச்சிச்சு என்னால அந்த விஷயத்தை அடைய முடியல என்ன காரணம் உலகத்துல ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா மனதோட முழு நம்பிக்கையோட அந்த விஷயத்தில் இறங்கணும் உங்களுக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை அள்ளித்தரும் அதே போல் ஒரு விஷயமும் இன்னொரு விஷயத்தோட சேரும் போது மூணு விதமான பலனை கொடுக்கும் அதீர சக்தி அதிர பலவீனம் மத்தியம் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாள் செய்யாததை நல்லோர் செய்யார் அதாவது ஒரு நாள் நம்மளுக்கு பண்ணுற உதவி வந்து ஒரு நல்லவங்க பண்ணுறவங்க விட அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருமே ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தை தான் பிறப்பாங்க அப்படி பிறக்கிறவங்க அந்த நட்சத்திரமானது இன்னொரு நட்சத்திரத்தோட சேரும் போது பலமும் பலவீனமும் மத்தியத்தையும் தரும் நீங்க ஆரம்பிக்கிற காரியமும் உங்கள் நட்சத்திரமும் அதுக்கு உகந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலனையும் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கும் ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா கிடையாது உங்களுக்கு உகந்த நட்சத்திரங்கள் எது அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு உகர்ந்த நேரங்களை பெரும்பாலும் பார்ப்பதில்லை நாம் ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் நல்ல விஷயம் பேச போகிறோம் ஏதாவது ஒரு ஒப்பந்தங்களை கையெழுத்திட போகிறோம் வெளிநாட்டுக்கு செல்ல போகிறோம் ஏதாவது புது ஆபரணங்களை வாங்க போகிறோம் அல்லது மிக அதிக மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்க போகிறோம் நகையை வாங்க போகிறோம் பிறந்த குழந்தையை பார்க்க போகிறோம் திருமண சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சாலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உகந்த ஒரு நட்சத்திர நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உகந்த நட்சத்திரத்தை நான் சொல்கிறேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூர்ணம் அஸ்தம் சுவாதி போரடம் திருவோணம் சதயம் உத்திராதி ஆகிய நட்சத்திரம் ஒரு நாட்களில் நீங்கள் உங்களுக்கு உகந்த காரியங்களை செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பரணி நட்சத்திர பிறந்தவராக இருந்தீங்கன்னா கிருத்திகை மிருக சீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் உத்திரம் சித்திரை விசாகம் உத்திராடம் அவிட்டம் புரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அந்த காரியம் வெற்றி கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா ரோகிணி திருவாதிரை பூசும் மகம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி ஆகிய நட்சத்திரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா மிருக புனர்பூசம் ஆயில்யம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை அபிட்டம் புரட்டாதி ரேவதி பரணி இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா திருவாதிரை பூசம் அஸ்வினி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பித்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் விசாகம் கேட்டை பூராடம் பூரட்டாதி ரேவதி பரணி ரோகிணி இந்த நட்சத்திர நாட்கள் நீங்க செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா பூசம் மகம் உத்திரம் சித்திரை அனுஷம் மூலம் உத்திரடாதம் உத்திரடாதி அஸ்வினி கார்த்திகை மிருகு ஆகிய நட்சத்திரத்தில் நீங்கள் உங்கள் காரியங்களை ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா ஆயிலியம் பூரம் அஸ்தம் சுவாதி கேட்டை பூராடம் திருவோணம் ரேவதி பரணி ரோகிணி திருவாதிரை இந்த நட்சத்திர நாட்களில் உங்க பணியை நீங்க ஆரம்பிக்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தவராக இருந்தீங்கன்னா மகம் உத்திரம் சித்திரை விசாகம் மூலம் உத்திராடம் அவிட்டம் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் இந்த நட்சத்திர நாட்கள நீங்க உங்க பணியை ஆரம்பிக்கலாம் மகம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்தவராக இருந்தீங்கன்னா பூரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் பூராடம் திருவோணம் சதயம் பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் நீங்க உங்க பணியை ஆரம்பிக்கலாம் பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவரா இருந்தீங்கன்னா உத்தரம் சித்திரை விசாகம் கேட்டை உத்திராடம் அவிட்டம் போரட்டாதி கிருத்திகை மிருகசீரீஷம் புனர்பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்துல உங்க பணியை நீங்க ஆரம்பிக்கலாம் உத்தரம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்தவரா இருந்தீங்கன்னா ஹஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் ஆகிய நட்சத்திரத்தில் நீங்கள் உங்கள் பணியை ஆரம்பிக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தடா இருந்தீங்கன்னா சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி மிருக சீரீஷம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் உங்கள் பணிய ஆரம்பிக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தடா இருந்தீங்கன்னா சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி திருவாதிரை பூசம் மகம் முத்திரம் ஆகிய நட்சத்திர நாட்களை உங்கள் பணியை நீங்கள் ஆரம்பிக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் பூரட்டாதி ரேவதி பரணி புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் ஆகிய நட்சத்திர நாட்கள் உங்கள் பணியை செய்யலாம் விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா அனுஷம் மூலம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை பூசம் மகம் உத்திரம் சித்திரை ஆகிய நட்சத்திரங்களில் உங்கள் பணியை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவரா இருந்தீங்கன்னா கேட்டை போராடம் திருவோணம் சதயம் ரேவதி பரணி ரோகிணி ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி ஆகிய நட்சத்திர நாட்களை உங்க பணியை நீங்க செய்யலாம் கேட்டை நட்சத்திரத்துல நீங்க பிறந்தவரா இருந்தீங்கன்னா மூலம் உத்திரநாதம் அவிட்டம் புரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசிரீஷம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் ஆகிய நட்சத்திர நாட்களில் உங்கள் பணியை நீங்கள் செய்யலாம் மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தரா இருந்தீங்கன்னா பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் ஆகிய நட்சத்திரத்தில் உங்கள் பணியை நீங்கள் ஆரம்பிக்கலாம் பூராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திடா இருந்தீங்கன்னா உத்திரடாதம் அவிட்டம் புரட்டாதி ரேவதி கிருத்திகை மிருகசிரீஷம் புனர்பூசம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் உங்கள் பணியை நீங்கள் செய்யலாம் முத்திரடாதம் நட்சத்திரத்தை நீங்க பிறந்தடா இருந்தீங்கன்னா திருவோணம் சதயம் முத்திரட்டாதி அஸ்வினி மிருகு சீரிஷம் திருவாதிரை பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களை உங்க பணியை நீங்க செய்யலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தவராக இருந்தீங்கன்னா அபிட்டம் புரட்டாதி ரேவதி பரணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை போராடம் ஆகிய நட்சத்திரத்தில் உங்கள் பணியை நீங்கள் செய்யலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தவராக இருந்தீங்கன்னா சதயம் முத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை புனர்பூசம் பூசும் மகம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்துல உங்க நாள் உங்களுடைய சிறப்பான பணியை நீங்க தொடங்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா இருந்தீங்கன்னா புரட்டாதி ரேவதி பரணி ரோகிணி பூசம் ஆயில்யம் பூரம் விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் உங்களுடைய பணியை நீங்க ஆரம்பிக்கலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரா இருந்தீங்கன்னா உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிஷி மாயிலி மகம் உத்தரம் அனுஷம் மூலம் உத்திராளம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் உங்க பணியை நீங்க ஆரம்பிக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா ரேவதி பரணி ரோகிணி திருவாதிரை மகம் பூரம் அஷ்டம் கேட்டை பூராளம் திருவோணம் சதயம் ஆகிய நட்சத்திரத்தில் உங்கள் நாட்கள் ஆரம்பிக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிஷம் புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை மூலம் உத்தராடம் அவிட்டம் பூரட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பரிபூர்ணை வெற்றி அடையலாம் ஒவ்வொரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரத்தை சேரும்போது பலத்தையும் பலவீனத்தையும் மந்தத்தன்மையும் பெறும் உங்களுடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை சேரும் போது உங்களுக்கு பலம் தருமோ அந்த நாட்களில் உங்களுக்கு உகந்த பணியை நீங்கள் செய்யும்போது அந்த பணி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் தரும் நான் சொன்னபடி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உகந்த நட்சத்திரத்தில் நீங்கள் உங்கள் பணியை ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அது உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து தரோன்றதில் எந்த அளவு ஐயமும் கிடையாது முழு நம்பிக்கையோட நாம் ஒரு விஷயத்தை இறங்கி அதை மனப்பூர்வமாக செஞ்சோம்னா அந்த பணி பணிப்பூரண வெற்றி கிடைக்கும் மறக்காம இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்